அடுத்த பாட்டு பார்ப்போம். அடுத்த பாட்டு ஓசன்னா பாடுவோம் அப்படின்ற பாட்டு. இந்த பாட்டும் 4-4 டைமிங்கில் தான் பார்க்குறோம். ஏன் நம்ம 4-4 டைமிங்கில் பார்க்குறோன்னா, மியூசிக்கை பொறுத்தளவுக்கு ஏன் நம்ம 4-4 டைமிங்கில் எல்லா பாட்டையும் பார்த்துன்னு வரோம்னா, மியூசிக்கை பொறுத்தளவுக்கு நோன் டு அன்னோன், தெரிஞ்சில இருந்தால் நம்ம தெரியாத கற்றுக்க முடியும். இந்த 4-4 டைமிங் உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிங்கன்னா மற்ற டைமிங்லாம் ஈஸியாக தெரிஞ்சிடும். அதுக்காக தான் நம்ம 4-4லேயே பார்க்குறோம். இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா பான்ற நோட்டில் ஆரம்பிக்குது. ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆஃப் நோட் இருக்குது, இல்லை மற்றபடி ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி நோட்ஸ் புதுமையாக எதுவும் இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்த அளவுக்கு தான் இருக்கும். அநேகமாக உங்களுக்கு இப்போ இந்த டைம்லாம் நீங்கள் இந்த இதுக்கு முன்னாடி இருந்த பாட்டெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த பாட்டெல்லாம் பார்த்த உடனே வாசிக்கிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துடும், வரணும். ஸோ பாருங்கள். பசீத பங்க மதா பாமகா பப்பது நீ சரி நீ பப்பது நீ சா பப்பதது மம பப்ப க க மம மகரி பப்பது நீ சரி நீ பப்பது நீ சா பப்ப சீத பங்க மதா பாமகா பப்பது நீ சரி நீ பப்பது நீ சா. இந்த நாலு லைன்லேயே பாட்டு முடிஞ்சிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இது சா மேலே புள்ளி வச்சுன்னா மேல் ஸ்தாய், அதுக்கு மேலே கோடு போட்டிருந்தால் அது ஆஃப் நோட் ஆகும். வேறு ஒன்றும் புதுமையானதில்லை, ஒன்றும் கஷ்டமானதில்லை. ஈஸியாக நீங்கள் இந்த பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த பாட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பிறகு உங்களுக்கு அதுக்கான ஒரு பயிற்சி ஒன்று தரேன். அதை பார்த்தீங்கன்னா இப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்க. இப்போ இந்த பாட்டு வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னா பால ஆரம்பிக்குது. இந்த பான்ற நோட்டு சான்ற நோட்டிலேருந்து அஞ்சாவது கட்டை அப்படியே கீழே எண்ணிங்கன்னா 1, 2, 3, 4, 5 இந்த பா, இந்த பாவிலேருந்து தான் பாட்டு ஆரம்பிக்குது. பாருங்க. இந்த சாமேல புள்ளி இருக்கு, அதுக்கு பக்கத்தில் இது சானா இது ரீ கமான்னு போகும், இதுக்கு மேலெல்லாம் புள்ளி இருக்கும். இப்போ இந்த ரீ மேலே புள்ளி வச்ச ஒரு எழுத்து இந்த பாட்டில் நம்ம பார்த்துருக்கோம், அதை நீங்கள் நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணிக்கணும். இதுதான் ரீ மேலே புள்ளி வச்ச ரீ. இந்த ஃபிங்கர்லாம் நல்லா க்ளோஸ் அப்பில் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். திரும்ப திரும்ப இதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.